இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பல்வேறு தருணங்களில் பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு மனிதர்களோடு நம்ம கடந்து வந்திருப்போம். இதில் நம்ம கூடவே இருக்க நம்ம ஐடென்டிட்டியில் சில விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். இந்த தயக்கம்ங்கிறது நம்ம கூடவே நிறையா பேருக்கு, கொஞ்சம் பேருக்குலாம் இல்லை, நிறையா பேருக்கு நம்ம கூடவே இருக்கும். இந்த தயக்கத்தினால நிறையா பேர் தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டாகாமல் நமக்குள்ளேயே வச்சுக்கிடுவாங்க. நிறையா பேர் இந்த தயக்கத்தினால ஜெயிக்காமல் ஒரு சாதாரண மனிதர்களாக அந்த மாரத்தானில், வாழ்க்கைங்கிற மாரத்தானில் ஓடிக்கிட்டாங்க. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த தயக்கத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, இதுலேருந்து எப்படி வெளிவன்றது, இதில் சாதித்தவங்கலாம் யார் அப்படிங்கிறத பேசலாம். இதுக்கு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஃபிடென்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட். இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு உங்கள் கூட பேசுகிறது உங்கள் அப்துல் மற்றும் கிரிகாலன். சொல்லுங்க கிரிகாலன். சொல்லுங்க. என்ன ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணி ரொம்ப கேப் விழுந்து போச்சு. கண்டிப்பா, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஒரு எபிசோட் பண்ணோம், அதுக்கடுத்து பண்ணும் பிளான் பண்ணோம், ஆனா உங்களுக்கும் கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு, நானும் கொஞ்சம் வேலை ஆயிட்டேன். சரி பரவாயில்ல, இனிமே அடுத்தடுத்த எபிசோட் பண்ணிடலாம். ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யறதுக்கு செய்யும் போது ஒரு தயக்கம் வராம இது நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அதுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஒரு பயம் இல்லாம ஒரு நிதானமா யோசிச்சு ஒரு பிளான் பண்ணி அந்த விஷயத்த செய்யணும் அப்படிங்கறதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஓவர் கான்ஃபிடென்ட் பத்தி நம்ம பேசல, செல்ஃப் கான்ஃபிடென்ட் பத்தி தான் பேசுறோம். இப்போ தன்னம்பிக்கைங்கிறீங்களே, அது எடுத்த எடுப்புல எல்லாம் வந்துடாது இல்லையா? கண்டிப்பா, தன்னம்பிக்கைங்கிறது எடுத்த எடுப்புல வராது. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு. இப்ப நம்ம தெரிஞ்சவங்க கூட போறோம் அப்படின்னா அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. சின்ன குழந்தைங்கலாம் ஒரு பெரியவங்க கையை பிடிச்சிட்டு போகணும்னா ஒரு நம்பிக்கையில தான். அது மாதிரி இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நம்மள நம்ம எவ்வளவு தூரம் நம்புறோம் அப்படிங்கிறது மட்டும். நம்மளை மட்டும் நம்பிக்கிட்டே இருந்தா மட்டும் பத்துமா அப்படின்னா அது இல்ல. நம்மளை நம்புனது மட்டும் இல்லாம நம்ம நம்புன அந்த செயலை செய்யறதுக்கான ஒரு நம்பிக்கையை தாண்டி ஒரு செயல் வடிவமும் நம்ம கொடுக்கணும். ஸோ தன்னம்பிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு ஓவர்வியூவா நம்ம தன்னம்பிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை எவ்வளவு தூரம் நம்புறோம், நமக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம செய்ய போறோமா, ஒரு பதட்டம் இல்லாம, ஐயோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம, என்னடா பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி வேற மாதிரி நினைவுகள் இல்லாம, ஓகே இதுதான் நமக்கு ஒரு செயலு, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிதானமா யோசிச்சு ஒரு பிளான் பண்ணி நம்ம பண்ணணும். அதுக்கு ஆரம்பத்துல ஒரு விதை தேவை அப்படின்னா அது தன்னம்பிக்கை மட்டும்தான். தன்னம்பிக்கை வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? தன்னம்பிக்கை வர்றதுக்கு நிறைய காரணங்கள். விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஆல் பவர் வித்இன் யூ அப்படிங்கிற மாதிரி, எல்லா சக்தியும் உன்னிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு தத்துவ ஞானிகளும் பல்வேறு அந்த ஃபிலாசபர்ஸும் வந்து நமக்கு பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னா, சின்ன சின்ன ப்ராக்டிஸ். ஒரு பதட்டம் வருது, அந்த பதட்டத்தை நான் எப்படி எதிர்கொள்றது? எனக்கு பயம் வருது, அந்த பயத்தை நான் எப்படி எதிர்கொள்றது? ஃபர்ஸ்ட் என்னன்னா, மைண்டை கொஞ்சம் ரொம்ப நிறைய இன்புட் போடாம என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா, இந்த திறமையெல்லாம் என்னிட்ட இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க வளர்த்துக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச திறமையை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நீங்க தான் அப்புறம் பெரிய ஆளாக போறீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் அது ரிகார்டிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்க ஈஸியா சாதிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்க நம்புறதுல இருந்து தொடங்குது இந்த தன்னம்பிக்கை வளர்ப்பு. நம்ம தன்னம்பிக்கைக்கு எவ்வளவு தூரம் அதுக்காக உயர்ச்சி அவங்க உழைச்சு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிச்ச மனிதர்களை பத்தி பார்க்கணும்னா, நமக்கு குவைட் எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா நம்ம அப்துல் கலாம் தான். அது நம்ம முன்னாள் ஜனாதிபதி, ஏவுகணை மனிதர், நம்மளுடைய நாயகன், கனவு காணுங்கள்னு ஒரு லைன்ல நம்மளுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்ட அந்த ஒரு நிதர்சனமான ஒரு வாக்கியத்தை சொன்ன நம்ம ஐயா கலாம் அவர்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை இருந்த இல்லை அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. என்னதான் ஒரு அரசு பள்ளியில படிச்சிருந்தாலும், அவர் படிச்சது என்னமோ அரசு பள்ளி தான். அதுக்கடுத்து அவர் பைலட்டா, ஒரு ஃபைட்டிங் ஜெட்ல ஒரு பைலட்டா ஆகணும் அப்படிங்கறதான் அவருடைய கனவா இருந்துச்சு. சின்ன வயசுலயே அவர் அந்த பறவைகள் பறக்கிறத பார்த்து, நானும் ஒரு விமானி ஆகணும், அதுவும் ஃபைட்டர் ஜெட்ல வந்து விமானி ஆகணும் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு போய் அதற்கான ஒரு நேர்காணலுக்கும் போனவர், தனக்கு முன்னால இருந்தவங்க வர செலக்ட் ஆயிட்டாங்க, ஆனா தான் செலக்ட் ஆகல.
அந்த நேரத்துல அவருக்கு விரக்தி வந்திருக்கும் கண்டிப்பா. சாதாரண மனுஷங்களா இருந்தா எல்லாத்துக்கும் விரக்தி வந்திருக்கான் செய்யும். அவரும் ஒரு சாதாரண மனுஷன் தான், விரக்தி வந்துச்சு. அந்த விரக்தியோட இந்தியாவில் வடமேற்கு நோக்கி ஒரு சாரி வடகிழக்கு நோக்கி அவர் பயணிக்கிறாரு. அங்க சில துறவிகளை பார்த்து தன்னம்பிக்கையை குறைக்க கூடாது அப்படின்னு அவர் செல்ஃப் ரியலைஸ் பண்ணி மறுபடிக்கும் அதுக்காக போராடி இன்னைக்கு நம்மளே வியந்து பார்க்குற அளவுக்கு நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதியா அவர் உயர்ந்திருந்தாரு. இது வந்து ஒரு குவைட் எக்ஸாம்பிள் தன்னம்பிக்கை. அன்னைக்கு மட்டும் அந்த தன்னம்பிக்கை அவர்கிட்ட இல்லை, ஐயோ எனக்கு முன்னாடி இருந்தவங்க வர செலக்ட் ஆனாங்க என்னால செலக்ட் ஆக முடியல அப்படின்னு ஒரு கணம் அவர் நினைச்சு தன்னுடைய தன்னம்பிக்கையை இழந்திருந்தாரு அப்படின்னா அவர் ஏதோ ஒரு கார்பரேட்டு கம்பெனிலேயோ இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலையிலேயோ உட்கார்ந்து தன்னுடைய இடம் தெரியாம ஒரு சாதாரண மனுஷனா தான் அவருடைய வாழ்க்கையை கழிச்சு வந்திருப்பாங்க. தனக்கு முன்னாடி இருந்த சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் எல்லாம் பயன்படுத்தி மேலே ஏறி வந்த கலாமை பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி தனக்கு முன்னால நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்த ஒருத்தரை பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா, நான் சொன்னது கலாம்ங்கிற ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களும் பகிரலாம். அம்பேத்கர் அவர் கடந்து வந்த பாதையை பத்தி பார்க்கலாம். 2000 வருஷம் சாதியத்துல ஊறி போய் இருந்த நம்ம தேசத்துல சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அரசியல் அமைப்பு வரைவு குழு தலைவரா அவர் இருந்தாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். ஆனா அவர் வந்து கடந்து வந்த அவமானங்கள்ல சாதி அடக்குமுறைகள்லாம் ஏராளம். அதுல ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னன்னா, இவரும் இவர் அண்ணனும் மாட்டு வண்டியில போயிட்டு இருக்காங்க. மாட்டு வண்டியில போறியா அப்படின்னு சொல்லி அவரை இறக்கி விட்டு சாட்டையில அடியெல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. அதே பள்ளி புத்தகத்துல கூட எல்லாம் இருக்கும். ஸ்கூல்ல வந்து சாக்குப்பையெல்லாம் எடுத்துட்டு போனோம். கண்டிப்பா கண்டிப்பா, இன்னைக்கு வாழ்ற ஒரு ஒருத்தவங்களும் இடஒதுக்கீட்டின் மூலமா படிக்கிறாங்க படிக்கல அப்படிங்கிறத தாண்டி அவரு வாழ்க்கையில எந்த அளவு முன்னேறி இருக்காரு. ஏன்னா அவருக்கு முன்னாடி வைக்கப்பட்டது வந்து சாதாரண ஒரு சின்ன சின்ன தடைக்கற்கள் இல்ல, மிகப்பெரிய தடைக்கற்கள் தான். அந்த மிகப்பெரிய தடைக்கற்களை உடைச்சு ஒரு அயல்நாட்டுல போய் மேற்படிப்புகளை முடிச்சு இப்ப அவருடைய அந்த டிகிரி படிச்சதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்மளே வந்து என்னடா இது, நம்ம ஒரு டிகிரி படிக்கிறதுக்கே நமக்கு வந்து அப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இதை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனா அவர் அப்படி இல்லை. நீங்க சொன்னது மாதிரி என்னதான் அந்த தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அத்தனை டிகிரியும் படிச்சு நமக்கு வந்து சட்ட வரைவு கண்டிப்பா ஒரு சின்ன எல்லைக்குள்ள அவரை சுருக்கி விட முடியாது அப்படிதானே? ஆமா, சின்ன எல்லைக்குள்ள அவரை சுருக்கி விட முடியாது. ஏன்னா சட்ட அமைப்பை உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை, அதனுடைய தலைவரா இருந்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு எடுத்துக்காட்டுன்னு தான் சொல்லலாம். இது நம்ம பேசிட்டு இருக்க வந்து இந்த தலைப்புக்கு ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். கலாமுக்கு அடுத்து நம்மளை சுத்தி இருக்கவங்க வந்து நீலாம் சாதிக்க அதாவது சாதிக்க முடியாது, உன்னால உனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு அந்த தன்னம்பிக்கையோட வாழ்ந்த ஒரு மனுஷனை பத்தி தான் பேசணும் அப்படிங்கறத நம்ம சுருக்கமா சொல்லலாம். சரிதானே கிரிகாலன்? கரெக்ட் கரெக்ட் அப்துல், கரெக்ட் அதுதான் சொல்லணும். கரெக்ட் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க இதை சொன்னீங்க, இதே மாதிரி வந்து ஒரு மன உறுதி அப்படிங்கறது வந்து நம்ம விவேகானந்தரை சொல்லலாம். எப்படின்னா அவரு நம்ம சிக்காகோ மாநாட்டுக்கு போறதுக்கு முன்னால அவரு இங்க இருந்து போறாரு அப்படிங்கிறது சாதாரண விஷயமா, அவரு சாதாரண ஒரு பயணத்துல அவர் போக முடியல. அவர் போகும்போது நிறைய இடர்பாடுகள் இருந்துச்சு. சிக்காகோ அந்த மாநாட்டுல கலந்து கொள்றதுக்காக அவரு ஒரு தெரு ரோட்டு ஓரங்கள்ல எல்லாம் தங்கினாரு அப்படிங்கிற செய்திகளை வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் பதிவு செஞ்சிருந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு மன உறுதியோடு அவர் இருந்ததுனால மட்டும்தான் இந்தியாவோட அந்த இறையாண்மை கலாச்சாரம் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எப்படி அவர் பறைசாற்றினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். இதுக்கு வந்து சூழ்நிலைகளை காரணம் காட்டாம என்னால முடியும் அப்படிங்கிறத ஒரு தன்னம்பிக்கை கூட மன உறுதியும் சேர்ந்து இருந்துச்சு. இப்போ இதை பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு சில கேள்விகள்லாம் வருது. நம்ம இப்ப தன்னம்பிக்கைனா என்னன்னு பார்த்தோம், அதுக்கான தன்னம்பிக்கை மனிதர்கள் எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். இப்போ இந்த தன்னம்பிக்கை தடுக்கிறதுக்கான தடைப்படுறதுக்கான காரணிகள்லாம் என்னென்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா கிரிகால, நீங்க ஒரு நல்ல ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. இப்போ தன்னம்பிக்கை எந்த மாதிரிலாம் நம்ம அது தடுக்கப்படுது, என்னுடைய தன்னம்பிக்கை வளர்றத தடுக்கிற காரணிகள் அப்படிங்கிற மாதிரி நீங்க முன் வச்சிருக்கீங்க. இதை வந்து நிறைய காரணிகள் நம்ம பார்க்கலாம், ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்க அந்த சுற்றத்தார்கள்,
எப்படின்னா நம்மளை எப்பவுமே டிமோட்டிவேட்டே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த தன்னம்பிக்கை அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வளராது. யாராவது ஊக்கப்படுத்துனாங்கன்னா தன்னம்பிக்கை இன்னும் ரெண்டு மடங்கு வளரும் அப்படிங்கிற நிறைய பேர் நிறைய ஆய்வுகள்ல பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வயதை அவங்க காரணம் காட்டிக்கிடுவாங்க. ஐயோ இந்த இந்த டயத்துல நான் இதை செய்யாம போயிட்டேன், இப்ப என்னால செய்ய முடியுமா, எந்த டயத்துல இருந்தா என்ன. அதாவது அந்த சில அறிஞர்கள்லாம் சொன்ன மாதிரி படிக்கிறதுக்கு வயசுலாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கிற வயசுல நான் விட்டுட்டேன் இப்ப என்னால பண்ண முடியாது. அது என்ன சொல்றது, இது தன்னம்பிக்கை இல்லாத அப்படிங்கிற ஒரு காரணம் தான் சொல்றேன். அதாவது வயது மூப்பு அவங்க ஒரு காரணம் காட்டிக்கிறாங்க. இன்னொன்னு அவங்களுக்குள்ள வர்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையை நம்ம எடுத்துக்கலாம் கிரிகாலன். தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு பார்த்தோம்னா இது சொல்லுங்க இல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இந்த தாழ்வு மனப்பான்மை அவங்க எப்படி வளர்த்துக்கிறாங்க அப்படின்னா அந்த சுற்றத்தார்கள் மூலமாகவும் தன்னுடைய முகத்தோற்றங்கள் அல்லது தன்னுடைய அந்த ஒரு வெளிப்புற தோற்றம் அப்படின்னு சொல்லலாம், எனக்கு அப்பீரியன்ஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு அப்படின்னா என்ன, தன்னம்பிக்கையை வளர்த்துக்க முடியாது, அது ஒரு தடைக்கல்ல தான் இருக்கும். இதை தாண்டி பார்க்கணும் அப்படின்னா சில பேர் வந்து தன்னம்பிக்கைக்கு தடைகோலா அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னு நாம பார்த்தோம்னா அவங்களுடைய முன்னோர்கள் இல்ல அவங்களுடைய அந்த முன் சந்ததிகள் வந்து எதுவுமே எனக்கு சேர்த்து வைக்கல, எனக்கு நான் ஒரு அடையாள படுத்தப்படல, நான் ஒரு ராஜ பரம்பரை இல்ல, என்னது சக்சஸ்ஃபுல்லா இல்ல, சக்சஸ்ஃபுல்லா இல்ல, நானே கஷ்டப்பட்டுதான் முன்னேற மாதிரி இருக்கு. இப்படி இருக்கும்போது நான் கஷ்டப்படுறதுக்கே வந்து வழி இருக்கு, நான் கஷ்டப்பட்டு ஒரு நாளையும் கடத்துறது பெருசா இருக்கு, இதுல எப்படிங்க என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் அவங்க ஒரு காரணங்களா சேர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி சில சில காரணங்களை வந்து நம்ம தன்னம்பிக்கைய தடுக்கிற காரணங்களா நம்ம எடுத்துக்கலாம். இதை அவங்க எப்படி ஓவர் கம் பண்றாங்க அப்படிங்கறதுலதான் அவங்களுடைய சக்சஸே இருக்கு. இப்ப இந்த வயது மூப்ப காரணம் காட்டி பேக் அடிக்கிறவங்களை பத்தி சொன்னீங்கல்ல, அதெல்லாம் பொருட்படுத்தாம ஜெயிச்சவர் ஒருத்தர் இருக்காரு. யாருன்னு கேட்டீங்க, இப்ப KFC சிக்கன் எல்லாம் பிடிக்காத உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, பெரிய பிராண்ட். கண்டிப்பா பிறந்த குழந்தைக்கு கூட வந்து சிக்கனையும் நூடுல்ஸையும் கூட்டி தானே இதை ஊட்டி தானே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்க மக்கள். ஆரம்பிச்சது வந்து சாண்டர்ஸ் அப்படிங்கிறவரு. அவர் எப்ப ஆரம்பிச்சார் நீங்க நினைக்கிறீங்க? ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுடைய ரெசிபிஸ் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும், அதுக்கெடுத்து அதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்கேன். இதுல ஏதாவது நான் சரியா அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன், நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கரெக்ட் தான், அவரு வேலை இல்லாமலாம் இல்ல, அவர் 15 வயசுல இருந்தே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. 15 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் அவர் பார்க்கறது வேலையே கிடையாது. அந்த மாதிரி அவ்வளவு வேலை, பண்ணையில வேலை பார்த்திருக்காரு, லாரி டிரைவரு அப்படி இப்படி நிறைய வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு அந்த கடைசியில அந்த 65 வயசுக்கு அப்புறம் தான் சரி இது இதை பண்ணி பாத்துருவோமே அப்படி, இந்த இது நம்ம கிட்ட இருக்குது இல்ல, இதை பண்ணி பாத்துரலான்ட்டு கார்ல அந்த ரெசிபி வச்சுக்கிட்டு ஊர் ஊரா சுத்தி கிட்டத்தட்ட 1009 பேர் வந்து நிராகரிச்சிட்டாங்க, இதெல்லாம் பண்ண முடியாதுங்க. இப்படி நிராகரிச்சதுக்கு அப்புறமும் கூட அவர் வந்து ஒரு கடை ஆரம்பிச்சாரு. அந்த அந்த கடை ஆரம்பிச்சு அந்த கடையும் மூடிடுறாங்க, ஹைவே இதுல மூடிடுறாங்க. அப்பவும் ஒரு துவண்டு போகாம, அந்த 65 வயசுலயும் ஒரு துவண்டு போகாம அதுக்கப்புறமா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாரு. கண்டிப்பா இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம சுத்தி இருக்கவங்க சரௌண்டிங்க பார்த்தோம்னா 58 வயசாச்சுன்னா ரிட்டையர்ட் ஆயிடுச்சான், அதுக்கடுத்து தான் பையன் வந்து வேலை பார்க்கணும், பொண்ணு வேலை பார்க்கணும், நான் மாடைய காலை அடி சாப்பிடுவேன், ஏன்னா இதுக்கெடுத்து நம்மகிட்ட தெம்பு இல்லப்பா, இதுக்கெடுத்து நான் என்னப்பா செய்ய. ஆமா அப்படிதான் சொல்லி சமாளிச்சிருவாங்க. இப்போ நம்ம கிரிகாலன் வந்து வயது என்னதான் எனக்கு வயசு ஆச்சு அப்படின்னு நம்ம ஒதுங்கி இருக்காம என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு, அது எந்த வயசா இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு சாதனையாளரை பத்தி கிரிகாலன் ஒரு அற்புதமா வந்து விவரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வயதை தாண்டி அதாவது இந்த சமுதாயத்தால புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபரை பத்தி தான் நம்ம பேசுறோம். அது யாருன்னா நமக்கே தெரியும், இந்த சமுதாயத்துல ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி வரை திருநங்கைகள் அப்படின்னாலே ஒரு நம்மளுடைய பார்வை வந்து ஒரு ஒதுக்குற விதமா தான் இருந்துச்சு. உண்மைதானே கிரிகாலன்? இப்ப கூட அப்படிதான் இருக்குது கண்டிப்பா. ஆனா அப்பப்போ நம்ம வந்து செய்தித்தாள்களையும் இல்ல செய்திகள்லையும் நம்ம கேட்போம், இப்படி ஒருத்தவங்க சாதிச்சாங்க, இவங்க திருநங்கையா இருந்தாங்க அப்படின்னு. சோ இவங்களுக்கெல்லாம் தூண்டுகோலா ஒருத்தவங்க இருந்திருப்பாங்கல்ல, திருநங்கையா இருந்தாலும்
நான் வந்து சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டாலும் என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த எரிமலையா ஒரு தன்னம்பிக்கை இருந்திருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி முக்கியமானவரை பத்தி தான் பாக்கணும். யாரு அப்படின்னா நர்த்தகி நட்ராஜ் அப்படிங்கிறவ பத்தி தான் பேசுறோம். என்னன்னா இப்போ நம்ம இப்போ சேலத்து பக்கத்துல பார்த்தோம்னா ஒருத்தவங்க வந்து சார்பு ஆய்வாளர் ஆயிருந்திருப்பாங்க, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ஆயிருப்பாங்க, அவங்கள பத்தி எல்லாம் பார்த்துருந்துருப்போம். பட் இவங்க அதுக்கெல்லாம் முன்னோடி. ஏன் முன்னோடி அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க சின்ன வயசுல தான் வந்து ஒரு திருநங்கை அப்படின்னு உணர்ந்த அந்த காலகட்டத்துல எல்லாருமே எல்லாருக்கும் நேர்ந்தது அவங்களுக்கு நேர்ந்துச்சு. பெற்றோர்களால ஒதுக்கப்பட்டாங்க, சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டாங்க, நண்பர்களால ஒதுக்கப்பட்டாங்க. இப்படி என்னதான் இருந்தாலும் அவங்க தனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அதாவது அந்த ஒரு பரதநாட்டியம் அப்படிங்கிற ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்த அவங்க கத்துக்கிட்டு அந்த கலையை உலக அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதுலயே தான் லெஜண்ட் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்து கடைசியா உயரிய பதவி அப்படின்னு பார்த்தோம்னா பத்மஸ்ரீ அப்படிங்கிற ஒரு விருதையும் குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து வாங்கின அந்த ஒரு பெருமைக்குரியவர் நர்த்தகி நட்ராஜ். இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா பார்த்தோம்னா கிரிகாலன், இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம அடக்க முடியாது. இப்படி இருந்தா மட்டும்தான் இவங்களால சாதிக்க முடியும். இந்த தன்னம்பிக்கை இருந்தா மட்டும்தான் இப்படி தன்னம்பிக்கைங்கிறது யாரு வேணா எப்ப வேணா தன்னால வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. என்னால இது முடியும், இதெல்லாம் எனக்கு தேவை, அதுக்கான தகுதியை நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு தன்னுடைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு அந்த தன்னம்பிக்கையோட போராடணும் அப்படின்னா வெற்றி நிச்சயம். உண்மைதானே கிரிகாலன்? சார்லி சாப்ளின் கூட அப்படித்தான். நானும் வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு ரசிகன். முதல் படத்தை வந்து பெரிய அளவுல ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க, ஆனா படம் வந்து அந்த அளவுக்கு போய் சேரல. சரி சரி, நீ சார்லி சாப்ளின் பாணி அப்படின்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அது வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் பட தோல்வியில தான் அவர் கத்துக்கிறாரு. நமக்குன்னு ஒண்ணு ஒரு பாணி இருந்ததுன்னா அப்போ ரசிகர்கள் கூட்டம் வரும், ஏதோ வித்தியாசமா பண்றான் அப்படின்னு இருந்தா வரும் அப்படின்னு அந்த தோல்வியில இருந்து பாடம் கத்துக்கிட்ட ஒருத்தர். கண்டிப்பா. இப்போ கரிகாலன் சொன்னதை பார்த்தோம்னா தனக்குன்னு ஒரு தனித்தன்மை அப்படிங்கிற ஒரு வேர்டை அவர் யூஸ் பண்ணி இருந்திருப்பாரு, நீங்க நம்ம இதை கவனிச்சிருந்தீங்கன்னா. அப்ப என்னன்னா, நம்ம முன்னாடி பேசிக்கிட்டு இருந்ததுடைய தொடர்ச்சி தான் இது. என்ன அப்படின்னா, தனக்கான அந்த ஒரு சுய மதிப்பீடு செஞ்சு தன்னுடைய திறமைய அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால அதால வளர்த்துக்கிட்டாரு, அதுக்கு அந்த தன்னம்பிக்கை தான் காரணம். கண்டிப்பா தானே இதைத்தானே சொல்ல வந்தீங்க கிரிகாலன்? சரிங்க கிரிகாலன், இப்போ சமுதாயத்துல ஒரு ஒரு காலகட்டத்துல இருக்க அந்த வயது இந்த வயது மூத்தவங்களாலும் சரி இல்ல இளைஞர்களாலும் சரி, அவங்க ஒரு ஒரு காலகட்டத்திலையும் அவங்க வந்து தன்னம்பிக்கைய குறைச்சிக்கிற மாதிரி சில சந்தர்ப்பங்களை எதிர்கொண்டிருப்பாங்க. இப்போ சூழ்நிலை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இளைஞர்கள்ட்ட வந்து தன்னம்பிக்கை எந்த மாதிரிலாம் வந்து தன்னம்பிக்கை கம்மி ஆகுது, அதை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் எப்படி அவங்க ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படிலாம் வந்து அவங்க தன்னோட தன்னம்பிக்கை வந்து குறைச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பிறரோட வந்து ஒப்பிடுறது, பிறரோட ஒப்பிடுறதுனா வந்து இப்போ அவன் வந்து ஒருத்த ஆங்கில வழி முறையில் படிச்சுட்டு வந்திருப்பான், இப்போ கல்லூரி சேர்றான்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கில வழி கல்வியில் படித்தவனை பார்த்து பார்த்தே பயந்துடுறாங்க, போய் பேச கூட மாட்டாங்க. அவனுக்கு அவனுக்கும் இவன் அளவுக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கண்டிப்பா அவனுக்கும் அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கான். இவன் எவ்வளவு படிச்சா சொல்ல போனா இவன் பேசுற அளவுக்கு கூட அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்காது, ஆனா பார்த்தே பயந்துடுறாங்க. ஒரு மொழியோட இத வந்து அவங்களுடைய அறிவுதான் மொழி அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைவு வச்சுக்கிறாங்க. அதேதான், அப்படிதான் நினைச்சிட்டு அவங்க கிட்ட போயிட்டு உரையாடுறதுக்கே வந்து கொஞ்சம் மன தயக்கத்தெல்லாம் இவங்களே உண்டு பண்ணிடுறாங்க. அது சாதாரண மொழிதான் அப்படின்னு முன்னாடியே வந்து நினைச்சிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. அத வந்து ஒரு அறிவு, இவங்ககிட்ட போய் பேசினோம்னா நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்க அப்படிங்கறது பயந்துகிட்டே போய் பேசாம இருந்துடுறாங்க. கண்டிப்பா இது ஒரு முக்கியமான ஒரு தடைகளா தான் இருக்குது தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு மாணவர்கள்கிட்ட. நல்ல ஒரு பாயிண்ட பத்தி பேசுனீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வெளித்தோற்றம்னு சொன்னீங்க கிரிகாலன், அந்த வெளித்தோற்றம் அப்படிங்கிறது எப்படி தன்னம்பிக்கையை குறைக்குதுங்கிறத சொல்ல கொஞ்சம் விளக்க முடியுமா? வெளித்தோற்றம்னா இப்போ சில பேர் பார்க்க பாஷா இருப்பாங்க. இப்போ அதே இதை காலேஜ்லயே தான் எடுத்துக்கோங்க, கல்லூரியிலே எடுத்துக்கோங்க. சில பேர் பாக்குறதுக்கு பாஷா இருப்பாங்க, இவன் பாக்குறதுக்கு சாதாரணமா போட்டுக்க ட்ரெஸ் வந்து அவ்வளவு இதா
ரிச் லுக்கா இருக்காது. அதை பார்த்துட்டு பயந்துட்டு அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசணும்னா நம்ம கிட்ட பேசுவாங்களா? தன்னையே வந்து குறைந்த மதிப்பீட்டு போட்டுக்கிட்டு தன்னையே வந்து குறைச்சு மதிப்பிட்டுக்கிறது, அவங்க கிட்ட போய் பேசி எதுக்கு பேசணும் அப்படின்னு. அதாவது இப்போ இவன் போய் அவங்க கிட்ட போய் பேசினாதான் அங்க வந்து அறிவு பகிர்வு வந்து நடக்கும் இல்லையா? இவன் வந்து சரி நம்ம எதுக்கு அவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டேன்னு பேசாமலே இருந்தாங்கன்னா, இவன் வந்து இவனை சுத்தி இருக்க இவனை மாதிரி ஆட்கள் கூட மட்டுமே பேசி இருந்தான்னா வெளி தோற்றம் அவனுக்கு அப்படி இருக்கே, நம்ம நம்ம கருப்பா இருக்கமே, நம்ம சட்டை போடலையே, நம்மள்ட்ட பைக் இல்லையே, இந்த மாதிரி தன்னை பத்தியே அவன் குறைச்சு மதிப்பிடுறதுனால அவனுடைய தன்னம்பிக்கை வளர்றதுக்கான ஒரு தடை அப்படிங்கிற அழகா சொன்னீங்க. இதை தாண்டி வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா? இதை தாண்டி என்னன்னா, இத்தனை வயசுக்குள்ள சாதிச்சிடணும், இத்தனை வயசுக்குள்ள வந்து சக்சீட் ஆயிடணும்னு முன்னாடியே ப்ரீ டெஸ்டினேடாவே அவங்க வந்து எல்லாமே வந்து முன்னாடியே வந்து திட்டமிட்ட இப்படிதான் வாழ்க்கை இருக்கணும், இந்த வயசுக்குள்ளே நம்ம சாதிச்சிடணும், இந்த வயசுக்குள்ளே எல்லாமே செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு. கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க வயசு சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் வருது. நம்ம ஆக்டர் விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே ஒரு வயதை கடந்த ஒரு மனிதர் மாதிரிதான் உள்ள வர்றாரு. வந்த உடனே நான் வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாதிரிதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாம கிடைக்கிற வேடங்கள்லாம் நடிச்சு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணிக்கிட்ட ஒரு ரியல் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கோடு போட்டு இல்ல ஒரு டைம் டேபிள் போட்டு எனக்கு இதுல நான் 18 வயசுல முடிச்சிடணும், இது 21 வயசுல முடிச்சிடணும், இது 25 வயசுல முடிச்சிடணும். அப்போ லட்சியம் உங்களுடைய வாழ்க்கைங்கிறது அந்த ஒரு நேர்கோட்டுலதான் பயணிக்கும் அப்படிங்கறத யாராலும் சொல்ல முடியாது. வாழ்க்கைங்கிறது எப்ப வேணா திசை மாறலாம், அது வந்து ஒரு ஒரு நதியோட ஒரு ஓட்டம் மாதிரி, அது நெளிவு சுழிவுகள் வந்திருக்கும், அலைகள் அப்பப்போ தோன்றும், தண்ணி குறையும், அந்த மாதிரி இன்ப துன்பங்கள் வந்து போகும். நான் அப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு வாழ்றோம் அப்படின்னம்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, அதுவும் ஒரு தன்னம்பிக்கையை கம்மி பண்றதுக்கான ஒரு இது. நான் வந்து எல்லாரையும் சொல்ல வரல, அந்த டைம் டேபிள் படி நடக்கல அப்படிங்கும் போது உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. அதனாலயும் உங்க வாழ்க்கையில வந்து நிறைய நீங்களே உங்களுக்குள்ள வந்து ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணிக்கிறீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சில பேர் வந்து இப்ப சமூகத்தால வந்து இதுதான் வெற்றி அப்படின்னு ஒண்ணு முன்னாடியே சொல்லி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, நானே இத பத்தி பேசணும்னு நினைச்சு நீங்களே பேசிட்டீங்க, நல்லது. இப்ப இதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வந்து சமூகத்துல வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு ஒரு வந்து பிம்பம் இருக்கும் சரிங்களா? அதை உடச்சவர்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்லக்கண்ணை சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா, அவர்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு நேர்மையின் அடையாளம் அப்படின்னு கூட அவரை நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்னதான் ஒரு கட்சிக்கு சார்ந்தவரா இருந்தாலும் எல்லா கட்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டா, எல்லா இப்ப கமல் கட்சி ஆரம்பிக்கும் கூட அவர்கிட்ட போய் கலந்து ஆலோசிச்சுட்டு வந்தா கூட நான் நாளிதழ்களை படிச்சிருக்கேன். மூணு தேர்தல்ல தான் நிக்கவே செஞ்சிருக்கிறாரு. ஆனா மூணு தேர்தலுமே வயதுகளையும் தாண்டி 90 நோக்கி போற ஒரு மனிதர் வந்து இன்னைக்கும் அந்த மக்களின் போராட்டத்துல தன்னை முன்னிறுத்திக்கிறாரு அப்படிங்கறது அவருடைய அந்த தன்னம்பிக்கைக்கு தான் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் தேவையான ஒரு குவாலிட்டியை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அதான் தன்னம்பிக்கையை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல நிறைய விஷயங்களை நானும் உங்க கிரிகாலன் அவரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்ன தன்னம்பிக்கைனா என்ன, அது என்ன மாதிரிலாம் வந்து கிளைகள் வச்சிருக்கு, யாரெல்லாம் வந்து இந்த தன்னம்பிக்கையினால சாதிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னது வந்து ஏதோ சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் மட்டும் தான் சொன்னோம். இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து பதிவு செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு
கால அவகாசம்ங்கிறது கொஞ்சமா தான் வச்சிருக்கோம். அதனாலதான் சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் சொன்னோம். இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நமக்கு இணைய வழியை பார்த்தோம்னா நிறைய பேர் நமக்கு வந்து இந்த தன்னம்பிக்கை ஜெயிச்சவங்களுடைய லிஸ்ட்லாம் வரும். நீங்க நேரம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க இணையத்தை பயன்படுத்தி நீங்க நிறைய வாசிச்சுக்கலாம், நிறைய அவைலபிளா தான் இருக்கு. வைரமுத்துவோட ஒரு தன்னம்பிக்கை பத்தி ஒரு கவிதையோட முடிச்சிடலாம். உலகம் உன்னை பார்த்து உலகம் குறைக்கும், தன்னம்பிக்கை தளர விடாதே. இரட்டை பேச்சு பேசும் உலகம் மிரட்டும் தம்பி, மிரண்டு விடாதே. ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு, உலகின் வாயில் இரட்டை நாக்கு. அப்படி இருந்தால் அதுவும் தப்பு, இப்படி இருந்தால் இதுவும் தப்பு. கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிடர் பார்த்து தானே குறைக்கும். உலகின் வாயை தைத்திடு, அல்லது இரண்டு செவிகளை இறுக்கி மூடிடு. உலகின் வாயை தைத்திடு, அல்லது இரண்டு செவிகளை இறுக்கி மூடிடு. உலகின் வாயை தைப்பது கடினம், உந்தன் செவிகள் மூடுதல் சுலபம். வேறொரு தலைப்பில் வேறொரு களத்தில் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அப்துல் மற்றும் கிரிகாலன். நன்றி நன்றி நன்றி.